அயோத்தி ராமர் கோயிலை சுற்றுச்சூழலும் அரசியல். அயோத்தியில ஜனவரி 22ஆம் தேதி நடைபெற இருக்கிற ராமர் கோயில் திறப்பு விழாவை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தவிர்த்திருக்கிறது பேசுபொருளாகியிருக்கு. அயோத்தியில மிக பிரம்மாண்டமா கட்டப்பட்டிருக்கிற ராமர் கோயில ஜனவரி 22ஆம் தேதி பிரதமர் மோடி திறந்து வைக்கிறாரு. இந்த நிலையில ராம ஜென்மபூமி அறக்கட்டளை சார்பில் காங்கிரஸ் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில அழைப்பு விடுக்கப்பட்ட இந்தியா கூட்டணியோட முக்கிய தலைவர்கள் ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு கலந்துக்க போறதில்லைன்னு அறிவிச்சிருக்காங்க. மத்தியில் ஆளும் பாஜக ராமர் கோயில் திறப்பு விழா பற்றிய எதிர்க்கட்சிகளோட நிலைப்பாட்டை விமர்சிச்சுட்டு வர நிலையில முழுமையா கட்டி முடிக்கப்படாத இந்த கோயில நாடாளுமன்ற தேர்தல் ஆதாயத்துக்காக பாஜக திறக்கிறதா எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. ராமர் கோயில் திறப்பு விழா இந்தியா கூட்டணியின் நிலைப்பாடு என்ன? ராமர் கோயில் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளை பாஜக விமர்சிப்பது ஏன்? இதையெல்லாம் தான் ஸ்பாட் லைட்ல பார்க்க போறோம். ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு ராமர் கோயில் அறக்கட்டளை சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இந்த அழைப்பை சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, சீதாராம் யெச்சூரி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு நாங்கள் கலந்து கொள்ள போறதில்லைன்னு திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. ராமர் கோயில் திறப்பு விழா ஆன்மீக விழா இல்லை, இது ஒரு அரசியல் விழான்னு விமர்சிச்சிருக்கிற காங்கிரஸ், பாஜக கோயில் கட்டுமானத்தை அரசியல் படுத்தியிருக்காங்கன்னு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையிலேயே புறக்கணிப்பு முடிவை அறிவிச்சிருக்கோம்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க. மேலும் இது பாஜக மற்றும் RSS நிகழ்ச்சியின்னு காங்கிரஸ் விமர்சிச்சிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாஜக நடத்துகிற ஏமாற்று வேலைதான் இந்த ராமர் கோயில் திறப்பு விழான்னு விமர்சிச்சு திறப்பு விழாவுக்கு செல்ல போறதில்லைன்னு மம்தா சொல்லியிருக்காங்க. மதம் என்பது ஒருவரோட தனிப்பட்ட விருப்பம்னு அரசியல் ஆதாயத்துக்காக அதை ஒரு கருவையா பயன்படுத்தக்கூடாதுன்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி விமர்சிச்சு விழாவில் கலந்துக்க போறதில்லைன்னு அறிவிச்சிருக்காரு. ராமரை தேர்தலில் வேட்பாளராக பாஜக அறிவிக்கிறது மட்டும் மிச்சம் இருக்கிறதாவும் உத்தவ் தாக்கரே ராமர் கோயிலுக்கு செல்வாரு, ஆனா பாஜக நிகழ்ச்சி முடித்த அப்புறமா தான் போவாருன்னு உத்தவ் தாக்கரே தரப்பு சிவசேனா பிரிவின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் தெரிவிச்சிருக்காரு. ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு திமுகல இருந்து போவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு விருப்பம் உள்ளவங்க போக ஆசைப்பட்டா அனுப்பி வைக்க உதவி செய்ய முதலமைச்சர் கிட்ட பரிந்துரைப்பேன்னு சேகர் பாபு பதில் சொன்னது மட்டுமே திமுக தரப்புல அயோத்தி ராமர் கோவில் திறப்பு குறித்த பதிவாயிருக்கு. ராமர் கோயில் அறக்கட்டளை சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில அயோத்தி ராமர் கோயிலுக்கு யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவங்க போகலாம்னு எந்த சாதியினரும் மதத்தினரும் திறப்பு விழால கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்கிற எடப்பாடி பழனிசாமி, இப்ப எனக்கு கால்வலி இருக்கிறதால சிரமம் இருக்கு, வாய்ப்பு இருந்தா கலந்துக்குவேன்னு மடுப்பலான பதில தெரிவிச்சிருக்காரு. மற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளை போலவே திமுகவும் தவிர்க்கும்னு சொல்லப்படுது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2ஆம் கட்ட தலைவர்கள் போக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ராமர் கோயில் திறப்பு விழாவை புறக்கணித்திருக்கிறத பாஜக தலைவர்கள் விமர்சிச்சுட்டு வராங்க. சோனியா காந்தி சனாதன தர்மத்தை மீண்டும் அவமதித்து இருக்காருன்னு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களோட சனாதன எதிர்ப்பு மனநிலை ராமர் கோயில் திறப்பு விழாவை புறக்கணிக்கிறது மூலமா தெரிய வருதுன்னு மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி காங்கிரஸ் கட்சியை விமர்சிச்சிருக்காங்க. காங்கிரஸோட ராமர் கோயில் திறப்பு விழா புறக்கணிப்பு நாட்டோட ஒரு அடையாளத்தை புறக்கணிக்கிற விதமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான். ராமர் கோயில் திறப்பு விழா ஆகம முறைப்படி திறக்கப்படலன்னு சொல்லி
இந்தியாவில் இருக்கும் 4 சங்கராச்சாரியார்களும் புறக்கணிச்சு இருக்கிறதால அவங்க ராமரை புண்படுத்தலையான காங்கிரஸ் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் கேள்வி எழுப்பியிருக்காரு. ராமர் கோயிலை முழுமையாக கட்டி முடிக்காம அவசர அவசரமா திறக்கிறதுக்கு நாடாளுமன்ற தேர்தல் வர்றதே காரணம்னு எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. பாஜகவோட பிரதான வாக்குறுதியா இருந்த ராமர் கோயில் திறக்கப்படுறது ஆன்மீகமா அரசியலாங்கிற விவாதத்தை தாண்டி இது தேர்தல்ல தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கறதே இந்த விவாதத்தோட பிரதான கேள்வியா இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.